வணக்கம். நம்மளே ஃப்ரான்ஸில் வந்து இந்த புலம்பெயர்களை வந்து கடுமையாக இருக்கப்பட்டு உள்துறை அமைச்சரால் வந்து நேரடியாகவே வந்து ஒவ்வொரு போலீஸ் பிரிவுகளுக்கும் வந்து அதாவது மாவட்டங்கள் தோறும் போலீஸ் பிரிவுகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இது 2 கிழமையாச்சு நடந்து அதற்கு அமைய போலீஸ் பிரிவுகள் நடவடிக்கைக்கு ஆரம்பித்திருக்கின்றன. ஏற்கனவே குற்ற செயல்களோட சம்பந்தப்பட்ட தொடர்புடைய நபர்கள் வந்து இந்த வதவிட உரிமையோ இதுவளோ இதுவும் இல்லாமல் இருக்கிறவர்களை வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கிற அதாவது கைது செய்கிற நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். சில பேர் தாங்களாகவும் போய் சிக்கியிருக்கிறார்கள். இந்த வகையில் 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து சிக்கியிருப்பதாக சொல்ல அதாவது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கைது செய்யப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு வந்து உடனடியாகவே வந்து நாடு கடத்தரத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அநேகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு லோயரோட கேட்சு பார்த்தோம். அப்போ சொன்னால் எப்படியும் நாடு கடத்துறதுக்குரிய ஒரு வேலை தான் பார்ப்பாங்க, வச்சிருந்து சாப்பாடு போகிறதுக்குரிய வழி ஒரு நாளும் இல்லை. அதுக்கு காரணம் வந்து அவரும் சரி எங்களுக்கும் தெரியும் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ இருக்கிற பிரதமர் பிரான்சிட பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து கடும் போக்கான வாதிகள். அவர்களுக்கு வந்து தயவு தாட்சணியம் வந்து பார்க்குற ஒரு ஆக்களே இல்லை. மெக்ரோன் அரசு வந்து மையவாத மெக்ரோன் அரசும் வந்து ஒரு கட்டத்தில் இயலாமல் ஆக அங்கல சாயாமல் இப்போ ஒரு நடுநிலைமைகளை வரைக்க இவர்கள் தான் வந்து இவேண்ட தயவத்தை நாடி இருந்தது. அப்போ அவையும் வந்து அதை வந்து பயன்படுத்தி கொள்ளினோம். இந்த ஃப்ரான்ஸில் சட்ட சிக்கலுக்குள்ளே இருக்கிறாக்கள் அல்லது ஃப்ரான்ஸுக்குள்ளே வாழ்கிறது ஃப்ரான்ஸ் என்ற சட்ட விதிகளின்படி வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்கள் நிறைய பேர் வந்து ஃப்ரான்ஸ் அதாவது பரிசுக்குலான் அதிகமாக முக்காசி பேர் இருக்கணும். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய சிக்கலை தோட்டி வைத்திருக்கிறது. இதில் ஒரு இதுன்னு சொன்னால் நீங்கள் குற்ற பின்னணியோடு இருந்தாலும் நாடு கடத்தல் தான், இல்லைன்னு சொன்னாலும் நடத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தான் இப்போ வந்து சொல்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு வந்து இப்போ ஆக்கள் கொஞ்சம் தேவை குறைக்கிறதுக்குரிய வேலையை தான் பார்ப்பதாக சொல்லப்படுகிறது. சில பேர் வந்து சொல்லினோம் இல்லை இது கொஞ்சம் பாரபட்சம் பார்ப்பாங்க, அதாவது ஆக குற்றப்பின்னணி இருந்தால் மட்டும்தான் நாடு கடத்தப்படும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்துக்கொள்ளலாம். இதில் இந்த சட்டங்கள் இன்னும் இருகுமா இல்லைன்னு சொன்னால் இதோடு அப்படியே வச்சுக்கொண்டு அப்படியே சமாளிப்பாங்களா அப்படின்றத சொன்னால் மற்ற பக்கம் அவைகளுக்கும் தேவை இருக்கிறது. சும்மா இல்லை எல்லா பிரச்சனை ஒரு நாட்டை கொண்டு நடத்துகிறதோ இல்லை பரிசை வந்து இயக்குறன்றது வந்து சாதாரண ஒரு விடயம் இல்லை. இப்போ வடிவை பார்த்தோம்னு சொன்னாலும் தெரியும் புலம்பெயர்ந்தவர்களுடைய உழைப்பால் தான் பரிஸ் ஒரு குறிப்பிடத்தக்களவு இயங்கி கொண்டிருக்கண்டே சொல்லிக்கொள்ளலாம். இப்போ அதையும் நாங்கள் வந்து பார்த்துக்கொள்ளணும் பார்க்கலாம். இது சம்பந்தப்பட்ட மேலதிக தகவல் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள். இதில் ஒரு செய்தி உறுதிப்படுத்தப்படாது, நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்கிறோம். 2 தமிழர்கள் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதாவது இந்த இதில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்சால் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். எங்களுக்கு வந்த தகவல் தான். நன்றி.